वाह, हाय फ्रेंड्स, वेलकम टू कुक विद संगीता। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சட்னி வெரைட்டிஸ். உங்கள நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா சட்னி வெரைட்டிஸ் நிறைய செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்காக இன்னைக்கு ரெண்டு சட்னி செஞ்சு காட்ட போறேன். சாதாரணமா கிடையாது, கொஞ்சம் ஸ்பெஷலா செய்ய போறேன். தேங்காய் சட்னியும் வெங்காய சட்னியும் செய்ய போறேன். தேங்காய் சட்னியை நம்ம எப்பயும் பொட்டுக்கல்ல போட்டுதான் செய்வோம், ஆனா இன்னைக்கு நான் பொட்டுக்கல்ல போட்டு செய்ய போறது கிடையாது, கொஞ்சம் ஸ்பெஷலா வேற ஒரு பொருள் போட்டு செய்ய போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். அதே மாதிரி வெங்காய சட்னி, வெங்காய சட்னினாலே எல்லாம் காஞ்சி மிளகாய் போட்டு செய்வாங்க. இந்த வெங்காய சட்னிலையும் நான் காஞ்சி மிளகாய் போட்டு செய்ய போறது கிடையாது, ரொம்ப ஸ்பெஷலா வேற ஒரு பொருள் போட்டு செய்ய போறேன். இவ்வளவு ருசியா இருக்கிற இந்த ரெண்டு சட்னி உங்களுக்காக சங்கீதா ஸ்டைல்ல ரொம்ப எளிமையா செஞ்சு காட்டு போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ஆட் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் சட்னிக்கு தேவையானதெல்லாம் இப்ப நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். முதல்ல செய்ய போறது தேங்காய் சட்னி. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, முக்கால் கப் தேங்காய் துருவினதும் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் ரெண்டு பீஸ் போட்டுக்கலாம், சின்னதா ஒரு பீஸ் இஞ்சி போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் அஞ்சு போட்டுக்கலாம். சட்னி நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை கூடி குறைச்சு போட்டுக்கோங்க. இந்த தேங்காய் சட்னிக்கு மெயினான பொருளே இந்த வேர்க்கடலை தான். எப்பயுமே பொட்டுக்கடலை போட்டு அரைப்போம், இன்னைக்கு பொட்டுக்கடலை இல்லாம வறுத்த வேர்க்கடலையே நம்ம போட்டு அரைக்கிறோம், அவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் 50 கிராம் வேர்க்கடலை போட்டிருக்கேன். நான் வேர்க்கடலைய தோல் எடுத்துட்டு போட்டிருக்கேன், நீங்க தோலோடு போட்டு கூட அரைக்கலாம். சின்னதா ஒரு துண்டு புளி போட்டுக்கலாம். இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் புளி கொஞ்சமா போட்டா சூப்பரா இருக்கும், சீக்கிரமும் கெட்டு போகாது. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நீங்க இந்த சட்னியை நல்லா கெட்டியாகவும் அரைச்சிக்கலாம், தண்ணி ஆட்டமும் அரைச்சிக்கலாம், ரெண்டுமே டேஸ்டா தான் இருக்கும். இந்த சட்னி அரைக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஞாபகம் வந்தது. நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, கொத்தமல்லி தலையும் போடலாம், கருவேப்பிலை தலையும் போடலாம் இது மாதிரி தேங்காய் சட்னி அரைக்கும் போதுன்னு. எனக்கும் அது தெரியும், ஒவ்வொரு சட்னிக்கும் நான் ஒரு டேஸ்ட் வச்சிருப்பேன், அதுக்கு அனுசரிச்சுதான் நான் எல்லாத்தையும் போட மாட்டேன். பட் உங்க திருப்திக்காக இப்போ ஒரு 4 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்ப இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கணும், நான் நல்லா கட்டியா அரைச்சிருக்கேன். நான் பூண்டு போடல, பூண்டு வாசனை பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ல சிலர் கேட்டிருந்தாங்க பூண்டு இல்லாம சட்னி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் நீங்க இதுல சின்ன வெங்காயம் கூட போடாம விட்டுலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இந்த சட்னிய வேற ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம். இப்ப நம்ம தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்ப தேங்காய் சட்னி தாளிச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன், தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊத்துறேன். கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுப்பணல் கம்மியாவே வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு செவந்துடுச்சு, ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கருவேப்பிலை அப்படியே 1-2 பிச்சு அப்படியே போட்டுருங்க. இப்ப நம்ம தேங்காய் சட்னியில இந்த தாளிப்பை கொட்டிடலாம். எப்ப சாப்பிடுறீங்களோ அப்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், ஆனா மூடி வச்சிடுங்க. இப்ப வெங்காய சட்னிக்கு நம்ம தேவையானதை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் 20 வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம், முழுசாவே போடுங்க. சின்னதா ஒரு துண்டு புளியும் போட்டுக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி போடணும், ரொம்ப புளிப்பு அதிகமா போட்டாலும் நல்லா இருக்காது. 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கலாம், காஷ்மீர் மிளகாய் பொடி தான் போட்டிருக்கேன், அப்பதான் நல்ல கலர் கொடுக்கும், காரம் கம்மியா தான் வரும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம், கள்ளு உப்பு போடுங்க, இந்த சட்னிக்கு அதான் சுருன்னு டேஸ்ட் நல்லா இருக்கும். சட்னி அரைக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இது நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். வெங்காய சட்னி இப்ப தாளிச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன், தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா ஊத்துனீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும், நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம், கடுகு வெடிச்சிடுச்சுங்க. இப்ப 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்ப அரைச்சு வச்சதையும் நம்ம இதுல ஊத்திக்கலாம், கிளறி கொடுங்க. அடுப்பணல் கம்மியா வச்சுக்கோங்க, கொஞ்சமா தண்ணி விடுங்க.
எல்லாத்தையும் நல்லா கலரி கொடுங்க. உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏதாவது பத்தலனா உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்ப சட்னி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அடுப்பனல் மீடியமா வச்சுட்டு மேல ஒரு மூடி போட்டுருங்க. 4 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். அந்த எண்ணெய் எல்லாம் புரண்டு மேல வரணும். இடையில இடையில இதே மாதிரியே கலரி கொடுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாருங்க எண்ணெய் எல்லாம் புரண்டு மேல வந்துருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சட்னியோட திக்னஸ் மீடியமா இருக்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சுண்ட விட்டுக்கலாம். இன்னும் கூட வேணும்னா சுண்ட விடலாம். இந்த அளவுக்கு விட்டீங்கனாவே சூப்பரா இருக்கும். 4 கருவேப்பில தலை போட்டுக்கலாம். இப்ப இதை அப்படியே லேசா உள்ள தள்ளி கொடுங்க. அவ்வளவுதாங்க. சூப்பரா மணக்க மணக்க நம்ம வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இரும்பு பாத்திரம், இதுலயே வச்சிருக்க கூடாது. உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடணும். இப்ப இந்த சட்னியை நான் வேற ஒரு கிண்ணத்துக்கு மாத்திடுறேன். 2 சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஆனா வெங்காய சட்னி மேல அப்படியே இந்த தாளிச்ச கருவேப்பிலை கொஞ்சம் வச்சோமா ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கவும் நல்லா இருக்கும். அந்த கருவேப்பிலை பொரிஞ்சதுனால டேஸ்டும் நல்லா இருக்கும் நம்ம சாப்பிடும் போது. வாங்க இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். நெய் தோசை கெட்டி, தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி. சூப்பரா தேங்காய் சட்னியும் வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம நெய் தோசையோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கெட்டி தேங்காய் சட்னியில சாப்பிட்டு பார்த்துருவோம். வா, ஆஹா, தேங்காய் சட்னினாலே டேஸ்டா இருக்கும். அது கெட்டி சட்னினா சொல்லணுமா என்ன? இந்த வேர்க்கடலையோட மணம் அவ்வளோ சூப்பரா அடிக்குது. சூப்பரா இருக்குங்க. சான்ஸே இல்லை. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு இருக்கு. அந்த வேர்க்கடலையில ஒரு ஸ்வீட் இருக்கும் பாருங்க, அப்படி இருக்க அதுக்கு. நெய் தோசைக்கும் அந்த வேர்க்கடலை போட்டு இந்த தேங்காய் சட்னிக்கும் அவ்வளோ பிரமாதமா இருக்கு. ஆஹா, அல்டிமேட்டுங்க. சான்ஸே இல்லை. நிஜமா சொல்றேன், அவ்வளோ சூப்பரா இருக்கு. காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. அடுத்தது நம்ம வெங்காய சட்னி டேஸ்ட் பார்த்துருவோம். ஓ மை காட், இது அதை விட சூப்பருங்க. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று விட்டதில்ல, செம்மையா இருக்கு. நீங்க செய்யும் போது இதுல ஏதாவது ஒரு சட்னி செஞ்சும் சாப்பிடலாம், இதுல 2 சட்னியுமே வேணாலும் சாப்பிடலாம். பட் ரெண்டுமே செம்ம அஸ்தலா இருக்கு. இந்த வெங்காய சட்னி வந்து எங்க மாமியார்கிட்ட இருந்தா நான் கத்துக்கிட்டேன். நான் எப்பயுமே காஞ்ச மிளகாய் போட்டுதான் வெங்காய சட்னி செய்வேன். அவங்க மிளகா பொடி போட்டு செய்வாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எப்பயுமே ஊர்ல இருந்து வந்தா இட்லியும் இந்த சட்னியும் செய்வாங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த 2 சட்னியுமே நீங்க இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். கோதுமை தோசை, ராகி தோசை, அடை, இது மாதிரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். வெங்காய சட்னிலே நிறைய விதம் இருக்கு. சிலர் அதுல தக்காளி போட்டு கூட செய்வாங்க, நானும் செய்வேன். பட் நீங்க தக்காளி போடாம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். வெங்காய சட்னியில ரொம்ப புளிப்பு மட்டும் சேர்த்துறாதீங்க, நல்லாவே இருக்காது. புளி கம்மியா இருந்தா கூட நல்லா இருக்கும், ஆனா அதிகமா இருந்தா நல்லா இருக்காது. வெங்காய சட்னியில இன்னைக்கு 2 சட்னிக்குமே நான் பூண்டு போடல. வெங்காய சட்னிக்கு பூண்டு போடாதீங்க, போட்டீங்கன்னா அது டேஸ்ட் கொஞ்சம் மாறும். ஆனா தேங்காய் சட்னிக்கு நீங்க வேணும்னா பூண்டு போட்டுக்கலாம். பட் ரெண்டுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அந்த வெங்காயத்தோட மணம் சான்ஸே இல்ல, அவ்வளோ சூப்பரா இருக்கு. இப்ப வெங்காய சட்னி தேங்காய் சட்னி ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். ஓ மை காட், டிஃபனுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்துருக்கேன். வீட்டுல அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சுதான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பா உங்களால இது செய்ய முடியும். பிளீஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ பிளீஸ் அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். See you, bye bye, love you all.